அவர்களின் கன்னி மாடம் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து சிலம்ப விளையாட்டு உங்கள் வீரனை கொள்கிறார்கள் என்று மழவ படைவீரன் அபராஜிதனை நோக்கி கூவிய போது அவன் எதையும் கூட்டியோ குறைத்தோ சொல்லவில்லை பெருமாளின் நிலை படும் மோசமாகத்தான் இருந்தது அபராஜிதன் அரசிலங்குமரியுடன் மாடி அறையில் பேச படிகளில் ஏறி சென்றவுடனேயே கள்ளர்கள் கல்லர்கள் பெருமாளிடம் தங்கள் வேலைகளை காட்ட துவங்கிவிட்டார்கள் தங்கள் தலைவனான மார்க்கியனுக்கு நேர்ந்த கதியால் திக் பிடித்துப் போன கள்ளர்கள் அபராஜிதன் தலை மறைந்ததும் ஓரளவு தைரியத்தை வரவழைத்து கொண்டு பெருமாளைப் பார்த்து மெல்ல கேலி செய்ய ஆரம்பித்தார்கள் பூராவாக குடித்து விட்டிருந்ததால் சிலர் அவனை நோக்கி தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்தார்கள் இன்னும் சிலர் வினோதமாக கூச்சலிட்டார்கள் ஒருவன் டேய் நீ யார் உன் பெயர் என்ன என்று குழறினான் கல்லர்களின் நிலையை நன்றாக புரிந்து கொண்ட சொக்கப்பெருமாள் அவர்களிடம் எந்த வம்பையும் வைத்துக் கொள்ள இஷ்டப்படாமல் டெய் நெருங்காதே விலகினில் என்று மட்டும் எச்சரித்தான் ஆனால் அடுத்த வினாடியே பத்து பதினைந்து கல்லர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள் சிலர் அவனுடைய சட்டையை பிடித்து இழுத்தார்கள் அதற்குள் வலிப்பு சற்றே நின்றதால் எழுந்து மாடி கைப்பிடி சுவரில் சாய்ந்து கொண்ட மார்க்கியனும் அவனை பிடித்து இங்கு இழுத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டான் அதற்கு மேல் தாமதிப்பது தகாது என்ற முடிவுக்கு வந்த சொக்கப்பெருமாள் தன் வாளை உருவ முயன்றான் வாளின் மேல் கை போவதைக் கண்ட கள்ளர்களில் நாலைந்து பேர் திடீரென அவன் மீது பாய்ந்து வாளை பிடுந்து எறிந்தார்கள் அடுத்த கணம் சொக்கப்பெருமாளின் மேலங்கிகள் தார் தாராக கிழிக்கப்பட்டன அத்துடன் அவனை கீழேயும் தள்ளி காலை பிடித்து தரையில் தரதரவென்று தரவென்று இழுத்து சென்றார்கள் கள்ளனொருவன் அவன் மீது ஏறி உட்கார்ந்து அவன் தலையை தூக்கி தரையில் மோத ஆரம்பித்தான் பெருமாளும் தன்னால் ஆனவரை திமிரி பார்த்தான் ஆனால் தனி மனிதன் பல பேரிடமிருந்து எப்படி தன்னை தப்புவித்துக் கொள்ள முடியும் அவன் கைகளை சில கல்லர்கள் அழுத்தி பிடித்து கொண்டார்கள் மார்பில் ஏறி உட்கார்ந்தவன் சொக்கப்பெருமாள் தலையை தரையில் இடித்தான் ஒரு முறைதான் அப்படி இடிக்க முடிந்தது அடுத்த இடி இடிக்கும் முன்பு சொக்கப்பெருமாளின் மார்பு மேலே உட்கார்ந்திருந்த கள்ளன் அலறி எழுந்தான் மற்றும் பலர் ஐயோ ஐயோ என்று கூச்சலிட்டனர் இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என கண்களை சப்தம் வந்த திசையில் ஓட்டிய மார்க்கியன் படிக்கு பக்கத்தில் சாத்தப்பட்டிருந்த பெரிய மூங்கிற் கையில் ஏந்தி அபராஜிதன் நிற்பதைக் கண்டான் சேனாதிபதியின் கரத்திலிருந்து அந்த கழி வேகமாக சுழன்று கல்லர்களின் மேல் மிகுந்த பலத்துடன் திரும்ப திரும்ப இரங்கலாயிற்று மார்கீயன் அபராஜிதனை அணுகாமலே விடாதீர்கள் அவனை சூழ்ந்து கொள்ளுங்கள் என்று இறையவே கள்ளர்கள் வாட்களை உருவிக்கொண்டு அபராஜிதனை சூழ்ந்து கொண்டார்கள் ஆனால் அந்த வாட்கள் அனைத்தும் கழி முன்பு பயனற்று போயின சில வாட்கள் கழியால் வேகமாக தட்டப்பட்டு காற்றில் பறந்து தரையில் கிளிங் கிளிங் என்று சத்தமிட்டு கொண்டு விழுந்தன அப்படி வாளை இழந்தவர்கள் மீது மூங்கிற்கழி தயவு தார்ச்சிணயமின்றி சரையில் சரையில் என்று இறங்கிக் கொண்டிருந்தது அபராஜிதன் கழியை சுழற்றிய வேகத்தில் அவன் இருக்கும் இடம் கூட அந்த சிலம்ப வித்தையை பார்த்து கொண்டிருந்த மழவராய வீரர்களுக்கு புலப்படவில்லை மின்னல் போல பளிச் என்று நாலா பக்கங்களிலும் தெரித்த ஒரு சிலம்ப அரணுக்குள் மனித உருவம் ஒன்று நிற்பது போலத்தான் தோன்றியது கண் கண்ணிமைக்கும் போதில் ஏழெட்டு கல்லர்கள் தரையில் சாய்ந்துவிடவே மற்றவர்கள் சிலம்பத்தின் எல்லைக்குள் வர பயப்பட்டு ஒரு புறமாக ஒதுங்கினார்கள் அப்படி அவர்கள் ஒதுங்கியவுடன் சிலம்ப ஆட்டத்தை நிறுத்திய அபராஜிதன் மழவ வீரர்களுக்கு திரும்பி மழவ வீரர்களே உங்கள் வீரம் நன்றாக இருக்கிறது உங்களைப் போன்ற ஒரு வீரனை இந்த கள்ளர்கள் கொல்லும் போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மழவ நாட்டுக்கு இது பெருமை தரக்கூடியதுதான் என்றான் குரலில் சற்றே இகழ்ச்சி துணிக்க இது கேட்டதும் மழவர் படை வீரர்களின் தலைவனாக இருந்த வீரன் அபராஜிதனை நெருங்கி பிரபு நீங்கள் சொல்வது நியாயம்தான் ஆனால் மார்க்கியனுடைய ஆட்களை நாங்கள் தாக்கினால் இக்கோட்டையின் நிலை விபரீதமாகிவிடும் அவனுடைய ஆட்கள் எல்லோரும் போதையில் இருக்கிறார்கள் ஒருவனை எங்கள் வீரன் தொட்டாலும் இரு படைகளும் கை கலக்கும் இப்பொழுதே கோட்டையை காக்க ஐம்பது பேர்தான் இருக்கிறோம் இதிலும் பாதி பேர் மடிந்துவிட்டால் எங்கள் அரசகுமாரியின் கதி என்னவாகும் என்று வினவினான் அவன் சொன்னது முற்றும் உண்மை என்பதை புரிந்து கொண்ட அபராஜிதன் பயத்தால் ஒரு புறமாக ஒதுங்கி கூடியிருந்த கல்லர்களுக்காக பார்த்து கொண்டு நின்றான் பிறகு கள்ளர்களில் இருவரை அழைத்து மார்க்கியனை கைது செய்து ஏதாவது ஒரு அறையில் பூட்டி வையுங்கள் காலையில் அவனை விசாரிக்கிறேன் என்று உத்தரவிட்டான் அந்த உத்தரவை நிறைவேற்ற எந்த கள்ளனும் முனையவில்லை அபராஜிதன் அழைப்பை ஏற்று முன்னால் வந்த இரு கள்ளர்கள் கூட மீண்டும் பின்னடைந்து விட்டார்கள் அபராஜிதன் முகத்தில் கோபக் லேசாக உதயமாக தொடங்கியது மீண்டும் கையில் இருந்த சிலம்பக்கழி உயரும் போல இருந்தது உத்தரவை நிறைவேற்றப் போகிறீர்களா இல்லையா என்று சீறினான் சேனாதிபதி அவர் எங்கள் தலைவர் அவரை எப்படி கைது செய்வோம் என்றான் ஒரு கள்ளன் உங்களுக்கெல்லாம் சம்பளம் தருவது அல்ல மேலை மங்களத்து அரசகுமாரிதான் உங்கள் தலைவன் இன்று நடந்து கொண்ட மாதிரியிலிருந்து அவன் தலைமை பதவிக்கு லாயத்து இல்லை என நிரூபித்து விட்டான் அரசகுமாரியை பார்க்க வருபவர்களை கொல்ல முயல்வது வரம்பு மீறிய செய்கை வேறு ஏதாவது கோட்டையாக இருந்தால் இந்த குற்றத்திற்கு மரண தண்டனை அளித்திருப்பார்கள் இவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பது என்று பற்றி காலையில் தீர்மானிப்போம் முதலில் அவனை கைது செய்யுங்கள் என்று அதட்டினான் அபராஜிதன் கள்ளர்கள் அதற்கும் இசையாமல் போகவே கிழிந்த சட்டையுடனும் பொழுதி படிந்த முகத்துடனும் நெஞ்சிருந்த சொக்கப்பெருமாளை கூப்பிட்டு சொக்கா வில்லும் துணியும் கொண்டு வந்திருக்கிறாயல்லவா என்றான் கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு அம்பை தொடுத்து மார்க்கியனை ஒழித்துவிடு இந்த உத்தரவை கேட்ட மார்க்கியன் அயர்ந்து போனான் தலைவன் உத்தரவுபடி பெருமாளும் வில்லில் அம்பை பூட்டி நானை இழுத்தான் அவன் அம்பை பூட்டி எய்யும் முன்பு நில் என்ற சொல் ஒன்று மாடிப்படிகளிலிருந்து வந்தது குரல் வந்த திசையில் திரும்பி பார்த்த அபராஜிதன் கார்குழலி தனது கருவிழிகளில் கோபம் பொங்கி வழிய நின்றிருப்பதை கவனித்தான் அபராஜிதன் மாடி அறையிலிருந்து கீழே ஓடி வந்தபோது அவனைத் அவனை தொடர்ந்து கார்குழலியும் விக்கிரம பாண்டியனும் அடிகளாரும் கீழே நடந்த சிலம்ப சண்டையை பார்த்து ஆச்சரியத்தில் ஏதும் சொல்லவோ செய்யவோ இயலாமல் ஸ்தம்பித்து நின்று கொண்டிருந்தனர் ஆனால் அந்த ஆச்சரிய நிலையையும் அபராஜிதன் உத்தரவு அறுத்து போடவே அம்பு ஏவ வேண்டாம் என்று உத்தரவிட்ட கார்குழலி படிகளில் இறங்கி வந்து கள்ளர்களையும் மார்க்கியனையும் மிகுந்த கோபத்துடன் நோக்கினாள் மழவ படை வீரர் மீதும் அவள் கண்கள் சில வினாடிகள் நிலைத்தன கடைசியாக இகழ்ச்சியுடன் சொன்னால் உங்களை வைத்துக்கொண்டா நான் இந்த கோட்டையை காப்பாற்றிவிடப் போகிறேன் என்று மழவ படைத்தலைவன் அரசகுமாரியை நோக்கி பதில் சொன்னான் நாங்கள் என்ன செய்யலாம் அரசகுமாரி இங்குள்ள அத்தனை வீரர்களுக்கும் பொதுத்தலைவன் யாரும் இல்லை என்று ஏனில்லை என்று கோபத்துடன் கேட்டான் கார்குழலிக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த விக்கிரம பாண்டியன் மழவ படைகளுக்கு நான் தலைவன் என்று சொல்லிக் கொண்டு போன மழவ படை தலைவனை இடைமறித்த அடிகளார் கோட்டைக்கு விக்ரமபாண்டியன் தலைவன் இங்குள்ள ஆத்மாக்களுக்கு சாமியாரான நான் தலைவன் அடுப்பங்கரைக்கு என்று சொல்லி வாக்கியத்தை பாதியிலேயே நிறுத்தி இடி இடி என சிரித்தார் அத்துடன் இல்லாமல் அபராஜிதனையும் பார்த்து பார்த்தீர்களா பிரபு இங்கு தலைவர்களுக்கு குறைச்சிலை இல்லை என்று கேலியாக சுட்டிக்காட்டினார் விக்கிரம பாண்டியன் அடிகளாரை மிக உஷ்ணமாக பார்த்தான் அதை அடிகளார் லட்சியம் செய்ததாக தெரியவில்லை கள்ளர்களை பார்த்து அவரே உத்தரவிட்டார் அடே அயோக்கியர்களா உங்கள் தலைவனை அழைத்து கொண்டு வாருங்கள் பின்பக்கம் இருக்கும் அறையில் பூட்டி வைப்போம் ம் வாருங்கள் என்று அதட்டவே இரு கள்ளர்கள் மார்க்கியனை அணுகினார்கள் மார்க்கியனும் அதற்கு மேல் தகராறு ஏதும் செய்யாமல் அவர்களை பின்தொடர்ந்தான் அவனை அழைத்துப் போய் இருந்த அறையில் அடைத்து விட்டு வந்த அடிகளார் கார்குழலி முதலிய சகல பேரும் நின்று கொண்டிருந்த இடங்களிலேயே மௌனமாக நிற்பதை பார்த்து குழலி இரவு முழுவதும் இப்படியே நின்று கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை வா போவோம் உன்னை உன் தோழியிடம் விட்ட பிறகு நான் இந்த பிரபுவுக்கும் அவர் வீரனுக்கும் இருக்க வசதி செய்து கொடுக்கிறேன் மீதி பேச வேண்டியது ஏதாவது இருந்தால் அதை காலையில் பேசிக் கொள்வோம் என்றார் கார்குழலி பேசாமல் அவரை பின்தொடர்ந்து சென்றால் சிறிது நேரத்திற்கெல்லாம் திரும்பி வந்த அடிகளார் மழுவ படை வீரர்களையும் கள்ளர்களையும் கோட்டை காவலுக்கு அனுப்பிவிட்டு வீரர்கள் தங்கும் முன் கட்டடத்திலேயே அபராஜிதனுக்கும் ஒரு அறையை ஒழித்துக் கொடுத்தார் அங்கிருந்த மஞ்சத்தில் படுத்த அபராஜிதன் இரவு வெகுநேரம் மட்டும் ஏதோ யோசித்தபடியே இருந்தான் அவன் மனம் தமிழ்நாட்டு ராஜீய விவகாரங்களில் உழன்று கொண்டிருந்தது அத்துடன் கார்குழலியின் பரிதாப நிலையையும் எண்ணி பார்த்தான் வீரபாண்டியன் மட்டும் இந்த கன்னிமாடத்து கோட்டையை முற்றுகையிட்டால் இதை காக்க எந்த வழியையும் காணோம் என்று ஏங்கி பெருமூச்சிரிந்தான் எண்ணங்கள் இப்படி பலவிதமாக அலைமோதி கொண்டிருந்ததால் தூக்கம் பிடிக்காமல் எழுந்து அறையை விட்டு வெளியே செல்லவும் முயன்றான் தரையில் படுத்திருந்த சொக்கப்பெருமாளும் வாரி சுருட்டி கொண்டு தலைவனை பின்தொடர தலைப்பட்டான் நீ வேண்டாம் சொக்கா என்று அபராஜிதன் அவனை தடுத்து நிறுத்திவிட்டான் தனிமையாகவே அறையை விட்டு வெளியே சென்ற அபராஜிதன் கோட்டையின் ஒவ்வொரு பாகமாக சுற்றி பார்த்து கொண்டு அதன் பக்கத்திலிருந்த ஒரு சிறு நந்தவனத்தை அணுகினான் அந்த நந்தவனத்தில் புஷ்ப செடிகளோடு குட்டையான மாமரங்களும் தங்கள் நீண்ட கிளைகளை தரையில் படுக்க விட்டிருந்தபடியால் நந்தவனம் மிக அடர்த்தியாக இருந்தது அதை தாண்டித்தான் தென்புற கோட்டை சுவருக்கு போக வேண்டும் அந்த சோலைக்குள் சில அடிகளே நடந்திருப்பான் அபராஜிதன் தன்னைத் தவிர வேறு சிலரும் அச்சோலைக்குள் நடமாடுவதை அறிந்து சட்டென நின்றான் வெகு அருகில் இருவர் ரகசியம் பேசுவது அவன் காதில் பட்டது இடையே மாமரத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த சம்பங்கிக் கொடி அபராஜிதனுக்கும் மாமரத்துக்கும் அப்புறம் இருந்தவர்களுக்கும் திரை போட்டிருந்ததால் அவர்கள் பேசுவதை மிக அருகிலிருந்தே உற்று கேட்க முடிந்தது பாண்டிய சேனாதிபதிக்கு அவர்கள் பேசிய பேச்சிலிருந்து என்னென்ன விபரீதங்கள் கார் குழலியை இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டான் அபராஜிதன் அவை என்னவென்று அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் முப்பத்து ஆறு கல்லுக்கு அடியில் கருணாகம் கிருஷ்ணபக்ஷம் கடந்து சுக்லபக்ஷம் இருந்தாலும் அன்று அமாவாசைக்கு மறுதினமே ஆகையால் மையிருட்டே எங்கும் மண்டி கிடந்தது பந்தங்கள் சொருகப்பட்டிருந்த கோட்டை சுவர்களின் ஒன்றிரண்டு இடங்கள் நீங்களாக கன்னிமாடம் முழுவதையும் ஒன்றாக வளைத்து கொண்ட காரிருள் நந்தவன பிரதேசத்தில் தன் ஆட்சியை பரிபூரணமாக செலுத்தி கொண்டிருந்தது நந்தவனத்தை சுற்றி வளைத்து அமைப்பாக அறநிட்டு கொண்ட பெரிய ராட்சசிகளைப் போல பயங்கரமாக தரையில் படுத்து கொண்டிருந்த நீண்ட ஒட்டு மாமர கிளைகள் ஒன்றுக்கு ஒன்று நன்றாக பின்னி கொண்டிருந்தபடியாலும் அவற்றில் முல்லை மல்லிகை காக்கரட்டை கொடிகள் தாவி ஏறி படர்ந்து பந்தலிட்டிருந்தபடியாலும் கோட்டை சுவர்களில் பிரகாசித்துக் கொண்டிருந்த பந்தங்களின் வெளிச்சம் சிறிது கூட நந்தவனத்துக்குள் புக முடியாமல் நந்தவன பிரதேசம் முழுவதிலும் இருளின் கடுமை இணையற்று நிறைந்திருந்தது இத்தகைய இருட்டுக்கு துணை செய்யவும் அங்கு கவிந்திருந்த கோரத்தை அதிகப்படுத்தவும் நிலவி கிடந்த நிசப்தத்தை அவ்வப்போது கிழித்த கோழிகளின் சப்தம் உள்ள பயங்கர நிலையை உச்சஸ்தாயிக்கு கொண்டு போய் கொண்டிருந்தது கன்னிமாட கிரீடங்களின் பொந்துகளிலிருந்த புறாக்கள் உறங்கிவிட்டாலும் மாட சுவரின் ஓரங்களில் பகலெல்லாம் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த வௌவால்கள் அடிக்கடி சிறகடித்து பறந்து மாமர கிளைகளில் தட் என்ற சப்தத்துடன் உட்கார முயன்றன என்ன இருட்டாக இருந்தாலும் லட்சியம் செய்யாத ஓரிரு குளவிகள் மாமரத்திலிருந்து கிளம்பி ரீங்காரம் செய்ய எந்த நிமிஷத்திலும் எதிர்படும் யாரையும் கொட்டிவிடும் முறையில் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தன உலகத்தில் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் பயங்கரத்திலும் நல்லதும் கலந்திருக்கிறது என்பதை அறிவுறுத்ததானோ என்னவோ அத்தனை இருட்டினால் விளைந்த கோரத்திலும் அபராஜிதன் நின்றிருந்த இடத்தை திரையிட்டு கிடந்த சம்பங்கி கொடி தனது மஞ்சள் நிற புஷ்பங்களிலிருந்து சுகந்தத்தை பரப்பிக் கொண்டிருந்தது ஆனால் இருட்டின் கோரமோ சம்பங்கியின் சுகந்தமோ பற்பல எண்ண அலைகளால் பீடிக்கப்பட்டு மன அமைதியை அறவே இழந்து நின்ற அபராஜிதனை சிறிதும் பாதிக்கவே இல்லை சம்பங்கி திரையை அடுத்து நின்ற இருவர் பேசுவதில் தன் காதுகளை மாத்திரமின்றி உணர்ச்சிகளையும் விட்டிருந்த அபராஜிதன் தான் இருந்த சூழ்நிலையை அறவே மறந்து பேசும் இருவர் யார் என்ன பேசுகிறார்கள் என்பதை அறிவதிலேயே நாட்டமுடையவனாக சிறிதும் அசையாமல் மூச்சை கூட பலமாக விடாமல் நின்றான் முதலில் பேச்சை துவங்கியவன் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டு குரலை மிக அடக்கியே பேசினாலும் அவன் வாயிலிருந்து இரண்டொரு சொற்கள் உதிர்ந்த உடனேயே அவன் யார் என்பதை அபராஜிதன் தெரிந்து கொண்டான் தான் சென்ற உடனேயே படுக்க சென்ற விக்ரம பாண்டியன் அந்த இரவில் அங்கு எதற்காக வந்தான் அவனுடன் கூட இருப்பவன் யார் என்பதை ஆராயும் முன்பாக விக்கிரபாண்டியன் விஷயத்தை உடைக்க ஆரம்பித்தான் நீ ஜாதியில் கள்ளன் அதுவும் குடியால் அடிக்கடி நிதானத்தை இழப்பவன் என்று பேச்சை துவங்கிய விக்ரம பாண்டியனை இடையிலேயே தடுத்த கள்ளன் ஆமா மகாராஜா அப்படி தெரிந்திருந்தும் என்னை எதற்காக ரகசியம் பேச அழைத்தீர்கள் என்று முரட்டுத்தனமாக வினவினான் கள்ளனின் வார்த்தை தடிப்பதைக் கண்ட விக்ரமபாண்டியன் தன்னை சிறிது அடக்கிக் கொண்டு வார்த்தையை வேறு பாணியில் திருப்பி தெரிந்திருந்தும் ஏன் அழித்தேன் என்று கேட்கிறாயா உங்களை கள்ளர்கள் என்று தெரிந்திருந்தும் உங்களை என் படையில் சேர்க்க ஏன் ஒப்புக்கொண்டேன் என்று பதில் கேள்வி போட்டான் ஏன் கள்ளர்கள் குடிப்பார்கள் அவசியமானால் கொள்ளையும் அடிப்பார்கள் ஆனால் அவர்கள் பரம்பரை சரித்திரத்தை அறிந்தவர்களுக்கு மற்றொரு உண்மையும் தெரியும் கள்ளர்களிடம் ஒருவன் நம்பிக்கை மாத்திரம் வைத்துவிட்டால் அந்த நம்பிக்கை கொலையும் படியாக ஒரு நாளும் நடந்து கொள்ள மாட்டார்கள் என்று விளக்கினான் விக்ரம பாண்டியன் விக்கிரம பாண்டியன் கள்ளர்களை மதிப்பிட்டதில் எந்த தவறும் இல்லை என்பதை அபராஜிதனும் அறிந்து இருந்தான் ஆனால் விக்ரமபாண்டியன் பாண்டியன் கல்லற் குலத்தை திடீரென்று காரணமில்லாமல் ஸ்தோத்திரம் செய்ய மாட்டான் என்பதையும் ஏதோ ஆழ்ந்த கருத்துடனேயே அந்த பாராட்டு பத்திரம் வழங்கப்படுகிறது என்பதையும் உணர்ந்த அபராஜிதன் மேற்கொண்டு சம்பாஷணையை கவனிக்கலானான் விக்ரமபாண்டியன் பாண்டியன் கள்ளன் மீது தனது வலையை மிக சாமர்த்தியமாக வீசத் தொடங்கி மேலும் சொன்னான் நம்பிக்கை துரோகம் செய்யாத ஒரு கள்ளன் நம்பிக்கை மோசம் செய்யக்கூடிய ஆயிரம் வீரர்களை விட எத்தனையோ மேலானவன் பாண்டிய நாட்டு கல்லர்களிடம் எத்தனை எத்தனையோ நற்குணங்கள் இருக்கின்றன தெய்வ பக்தியில் அவர்களுக்கு நிகர் யாரை சொல்ல முடியும் தேவி மீனாட்சியின் திருக்கோயிலும் கல்லழக பெருமான் திரு சன்னதியிலும் அவர்கள் கொண்டு குவிக்கும் தானியங்கள் கணக்கிடப்படுமா கள்ளர்கள் வீரர்கள் தெய்வ பக்தி நிரம்பியவர்கள் நம்பிக்கை மோசம் செய்யாத கன்னிய புருஷர்கள் இப்படிப்பட்டவர்களின் தொழில் கொள்ளை குடிப்பது கல் என்பதற்காக அவர்களை தமிழ்நாட்டில் யார் புறக்கணிக்க முடியும் மிகவும் சாதுரியமாகவும் உண்மை போலவும் மிக இரகசியமான குரலில் அந்தரங்கமாகவும் விக்கிரமபாண்டியன் வாயிலிருந்து உதிர்ந்த அம்மொழிகளால் இரவு அதிகமாக ஏறிய காரணத்தால் குடிபோதை நீங்கியிருந்த கள்ளன் மீண்டும் கள்ளை குடித்த ஸ்திதிக்கு வந்தான் அவனது மனோநிலையை விக்ரமனும் புரிந்து கொண்டுதான் இருக்க வேண்டும் ஆகவே கள்ளனை பூராவாக தனது கையாளாக்கி கொள்ள இச்சித்து கள்ளர்களை வீணாக நான் புகழ்வதாக நினைக்காதே நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் நிரூபிக்க முடியும் என்றான் எதை நிரூபிக்கப் போகிறீர்கள் என்று கள்ளன் கேட்டான் கள்ளர்களிடம் நம்பிக்கை வைக்கலாம் என்பதை எப்படி நிரூபிப்பீர்கள் மகாராஜா என் பிற்கால வாழ்க்கையே உன் கையில் ஒப்படைக்கிறேன் என்று வைத்துக்கொள் கள்ளன் பயந்தே போனான் வேண்டாம் மகாராஜா வேண்டாம் அத்தனை பெரிய பொறுப்பு எனக்கு வேண்டாம் என்று குழறினான் பயப்படாதே உனக்கு ஒரு ஆபத்தும் வராமல் நான் காப்பாற்றுகிறேன் சொல்கிறபடி மட்டும் செய் என்ன செய்ய சொல்கிறீர்கள் என்னை முதலில் செய்வதாக உன் தெய்வத்தின் மேல் ஆணையிடு பிறகு சொல்கிறேன் ஆணை என்றதும் கள்ளன் சிறிது கலகலத்து போனான் விஷயம் ஏதோ விபரீதம் என்று அவனுக்கு உள்ளூர தெரிந்தாலும் விக்ரம பாண்டியனை எதிர்த்து ஏதும் சொல்ல தைரியம் இல்லாதவனாய் சரி மகாராஜா கள்ளழகர் ஆணை நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன் ஆனால் கொலை மட்டும் முடியாது கள்ளன் எதிரிக்கு எதிரே நின்று வெட்டுவான் மறைந்திருந்து வெட்ட மாத்திரம் துணியமாட்டான் என்றான் விக்ரம பாண்டியன் லேசாக சிரித்துவிட்டு உன்னை யாரையும் கொலை செய்ய சொல்லவில்லை சுபமான காரியத்துக்குத்தான் ஏவப்போகிறேன் அதுவும் தமிழ்நாட்டுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியது என்று மெல்ல விஷயத்துக்கு வந்தான் சொல்லுங்கள் ஜாக்கிரதையாக கேள் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் வீரபாண்டியன் பெரும் படையுடன் இந்த கோட்டையை போகிறான் யார் சொன்னது இன்று இரவு ஒரு பிரபு வந்தான் பார் அவன்தான் அரசகுமாரியிடம் தெரிவித்தான் அப்படி வீரபாண்டியன் இந்த கன்னிமாடத்தை முற்றுகையிட்டால் இதை காவல் புரிய ஆள் இல்லையே மகாராஜா ஆளும் இல்லை ஆயுதங்களும் கிடையாது அப்படியானால் என்றான் கல்லன் நாலே நாட்களில் வீரபாண்டியன் கோட்டை கதவை உடைத்து உள்ளே புகுந்து உங்கள் அனைவரையும் வெட்டி போடுவான் அத்துடன் உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கும் அரசகுமாரியையும் தூக்கி செல்வான் அட கடவுளே கடவுளை அழைத்து பயனில்லை அதை தடுக்க வழி செய்ய வேண்டும் வழி இருக்கிறதா என்று கேட்ட கல்லனின் குரல் பயத்தால் சற்று ஆடியதை அபராஜிதன் கவனித்தான் விக்ரம பாண்டியன் கள்ளனின் பயத்தை தனக்கு அனுகூலமாக கொண்டு மேலே தொடர்ந்தான் வழி இருக்கிறது வழி செய்யவே உன்னை ரகசியத்தில் இங்கு அழைத்தேன் என்ன வழி அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் மகாராஜா நான் கொடுக்கும் ஓலையை நீ எடுத்து செல்ல வேண்டும் எங்கே இங்கிருந்து இரண்டு காத தூரத்தில் உள்ள ஊருக்கு ஊர் பொன்னமராவதிக்கு வெகு அருகில் இருக்கிறது யாருக்கு கடிதம் மகாராஜா என் தந்தைக்கு யார் குலசேகர மன்னனுக்கா ஆம் அவர் என்ன செய்ய முடியும் நீ துரிதமாக ஓலையை அவரிடம் கொண்டு கொடுத்தால் அவர் தமது வீரர்களுடன் உடனே புறப்பட்டு கன்னிமாடம் வருவார் எந்த நிமிஷத்திலும் அவருக்கு துணை நிற்கும் வீரர்கள் நூறு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் இங்கு வந்தவுடன் தகுந்த பாதுகாப்புடன் நாம் கார் இங்கிருந்து கொண்டு போய் விடலாம் அப்புறம் வீரபாண்டியன் இங்கு வந்தால் வெறும் கோட்டைதான் இருக்கும் கள்ளன் சிறிது நேரம் ஏதோ யோசித்தான் பிறகு கேட்டான் இந்த நல்ல யோசனையை அரசகுமாரியிடமே சொன்னால் என்ன என்று கள்ளனின் கேள்வி பாண்டியனுக்கு உள்ளூர ஆத்திரத்தை மூட்டிவிட்டாலும் அவன் மேலுக்கு சாந்தமாகவே பதில் சொன்னான் சொல்லலாம் ஆனால் இது அவர்கள் காதில் ஏறாது ஏன் அரசகுமாரிக்கு துன்மந்திரிகள் இருவர் இருக்கிறார்கள் அவள் இஷ்டப்பட்டாலும் அந்த இருவரும் அரசகுமாரியை இங்கிருந்து நகர விடமாட்டார்கள் ஆகையால் அரசகுமாரியின் இஷ்டத்தையும் மீறித்தான் இந்த காரியத்தை நாம் சாதிக்க வேண்டும் நீ சம்மதித்தால் என் தந்தை இங்கு வந்ததும் உனக்கு நூறு பொற்காசுகள் இனம் தருகிறேன் நாளையே என் தந்தை மதுரை சிம்மாசனத்திலும் உட்காரலாம் அப்பொழுது உன் அந்தஸ்து எத்தனை உயரும் பார் என்று ஆசை காட்டினான் விக்ரமபாண்டியன் பாண்டியன் சிறிது நேரம் சம்மங்கி திரைக்கு அப்புறத்திலிருந்து சம்பாஷனை ஏதும் காதில் கேட்கவில்லை கள்ளன் நீண்ட நேரம் யோசித்துவிட்டு இறுதியில் சொன்னான் மகாராஜா நீங்கள் சொல்லும் பணியை செய்கிறேன் நீங்கள் கொடுக்கப் போகும் பொற்காசுகளுக்காக அல்ல பின்னால் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்துக்காகவும் அல்ல ஆனால் இந்த கோட்டையில் உள்ள அத்தனை பேரையும் முக்கியமாக எங்கள் அரச குமாரியையும் வீரபாண்டியன் சின்னத்திலிருந்து காக்கத்தான் ஓலையை கொடுங்கள் என்றான் ஓலையை இன்னும் எழுதவில்லை முதலில் உன்னுடைய சம்மதத்தை தெரிந்து கொண்ட பிறகு எழுதலாம் என்று இருந்தேன் காலையில் ஓலையை எழுதி முடித்து விடுகிறேன் அடையாளத்துக்கு எனது முத்திரை மோதிரத்தையும் தருகிறேன் என்றான் விக்ரம பாண்டியன் நான் எப்பொழுது புறப்பட வேண்டும் நாளை இரவு எல்லோரும் உறங்கிய பின் கோட்டை வாசர் கதவுகளை திறக்க நான் ஏற்பாடு செய்கிறேன் உங்களை எங்கு சந்தித்து ஓலையை பெறுவது மகாராஜா அறைக்கு வரட்டுமா வேண்டாம் நானே சந்திக்கிறேன் உன்னை சந்திப்பது ஓலையை கொடுத்து அனுப்புவது எல்லாம் எனது பொறுப்பு இடையில் நாம் இருவரும் சந்தித்தால் கூட ஒருவருடன் ஒருவர் பேச வேண்டிய அவசியமில்லை புரிகிறதா கள்ளனுக்கு நன்றாக புரிந்துவிட்டபடியால் சரிதான் என்ற ஒரே வார்த்தையில் பதிலை முடித்து கொண்டான் சரி நீ போய் படுத்துக்கொள் என்று அவனை அனுப்பிவிட்ட விக்ரம பாண்டியனும் பூனை போல அடிமேல் அடியெடுத்து வைத்து நடந்து கட்டடங்களில் முன்புறத்துக்காக சென்றான் அவர்கள் சென்ற வெகு நேரம் வரை சம்மங்கிக் கொடிக்கு அருகிலேயே நின்றிருந்த பாண்டிய சேனாதிபதியும் முடிவில் நகர ஆரம்பித்து மனத்தில் ஏதேதோ எண்ணங்கள் அலைப்பாய கட்டடங்களின் பக்கமாக செல்லாமல் கோட்டையின் தென்புற சுவரை நோக்கி மெல்ல நடந்தான் விக்கிரம பாண்டியன் எண்ணம் சந்தேகத்துக்கு சிறிதும் இடமின்றி விளங்கிவிட்டது அபராஜிதனுக்கு அங்கிருந்து கார்குழலியை தூக்கி சென்றுவிட்டால் வீரபாண்டியன் அவளை தொடர இஷ்டப்பட மாட்டான் என்று விக்கிரம பாண்டியன் மனப்பால் கொடுத்திருக்கிறான் என்பதையும் அவ்வெண்ணம் காரணமாகவே வீரபாண்டியன் கோட்டையை வளைக்கும் முன்பு தகப்பனை உதவிக்கு கொண்டு பெண்ணை தட்டிக்கொண்டு போய்விட உத்தேசிக்கிறான் என்பதையும் அபராஜிதன் திட்டமாக புரிந்து கொண்ட போதிலும் இந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது என்பதை அறியாமல் திண்டாடினான் நெல்லை பாண்டியனான குலசேகரனுக்கு சோழர்களின் ஆதரவு இருக்கிறது அவன் சோழ நாட்டு வீரர்கள் நூறு பேருடன் வந்தால் கோட்டைக்குள் அவனை விட முடியாது என்று யார் சொல்ல முடியும் அவன் வரும் சமயம் அறிந்து விக்கிரம பாண்டியன் கோட்டை கதவுகளை திறந்துவிட்டால் யார் மறுக்க முடியும் வீரபாண்டியன் படையெடுப்பு சீக்கிரமே ஏற்படக்கூடிய ஸ்திதி இருக்கும்போது அதனின்று தப்ப மார்க்கம் கிடைத்தால் கார்குழலி அதை ஏற்க மாட்டாள் என்பதும் என்ன நிச்சயம் அவளை தப்புவிப்பது போல பாசாங்கு செய்து அப்பனும் பிள்ளையும் அவளை சோழ நாட்டுக்கு கடத்தி சென்று அங்கே ராட்சத விவாகத்தை விக்ரமபாண்டியன் பாண்டியன் செய்து கொண்டால் கார்குழலியின் கதி என்ன ஏதும் தெரியாத சிறு பிள்ளை போல இருக்கும் இந்த விக்கிரம பாண்டியன் கல்லுக்கு அடியில் மறைந்திருக்கும் கருணாகம் போல ஏதுமறியாத கார்குழலியை ஒழிக்க திட்டம் போட்டு உள்ளூர தன் விஷ ஜுவாலையை கக்க ஆரம்பித்து விட்டானே இந்த விஷப்பாம்பை எப்படி சமாளிப்பது இப்படி பலவாறாக யோசனை செய்த அபராஜித பல்லவன் இந்த சிக்கலுக்கு ஏதும் விடை கிடைக்காதவனாய் கோட்டையை சுற்றி நடந்து கடைசியாக தனது அறைக்கு சென்று மஞ்சத்தில் விழுந்து அதிக கவலையால் நித்திரை வராமல் புரண்டு கொண்டிருந்தான் நேரம் ஏறிக்கொண்டே போனது கூட தெரியாமல் மஞ்சத்தில் புரண்டு கொண்டிருந்த சேனாதிபதி திடீரென்று துள்ளி எழுந்து சொக்கா டேய் சொக்கா என்று அவசரமாக சொக்கப்பெருமாளை எழுப்பினான் பெருமாள் ஏதோ சாட்டையால் அடிக்கப்பட்டவன் போல குத்துக்கள் போல சட்டென்று எழுந்து உட்கார்ந்து என்ன எசமான் என்று வினவினான் பொழுது விடிந்ததும் நீ இந்த கோட்டையை விட்டு போய்விட வேண்டும் என்றான் சேனாதிபதி சொக்கப்பெருமாள் ஏதும் புரியாமல் எங்கே எசமான் என்று வினவினான் இருவரும் அந்த சமயத்தில் தனியே இருந்தபோதிலும் அபராஜிதன் சொக்கப்பெருமாளை தனியே அழைத்து அவன் காதில் கிசுகிசுவென்று சில வார்த்தைகளை சொன்னான் அவற்றை கேட்க கேட்க சொக்கப்பெருமாள் முகத்திலும் மகிழ்ச்சி ஏறிக்கொண்டிருந்தது சேனாதிபதி விஷயத்தை கூறி முடித்ததும் அதை ஆமோதிப்பவன் போல உத்தரவு இயசுமான் என்றான் சொக்கப்பெருமாள் அதோ அந்த மூலையில் இருக்கும் விளக்கின் திரியை தூண்டிவிட்டு விளக்கை இப்படி எடுத்து வா ஓலையையும் எழுத்தாணியையும் கொடு என்று உத்தரவிட்ட அபராஜிதன் சற்று நேரத்திற்கெல்லாம் பெருமாள் விளக்கு காட்ட ஒரு ஓலையில் ஏதோ அவசர அவசரமாக எழுதி முடித்து ஓலையை சொக்கப்பெருமாளிடம் கொடுத்துவிட்டு மஞ்சத்தில் சாய்ந்து மன மனநிம்மதியுடன் உறங்கிவிட்டான் நிம்மதியுடன் படுத்ததால் சேனாதிபதி நீண்ட நேரம் தூங்கிவிட்டான் கன்னிமாட கோட்டையில் பொழுது புலர்ந்ததையோ தாரிகள் ஊதப்பட்டதையோ அறியாமலே சூரியன் உதயமான வெகுநேரம் மட்டும் தூங்கிக் கொண்டே இருந்த சேனாதிபதியை சொக்கப்பெருமாள் எசமான் எழுந்துருங்கள் அரசகுமாரி தங்களை அழைத்து வரச் சொல்லி ஆள் அனுப்பியிருக்கிறார்கள் என்று எழுப்பினான் தூக்கம் கலைந்து நேரமாகிவிட்டதை உணர்ந்து மஞ்சத்திலிருந்து துள்ளி எழுந்த சேனாதிபதியும் இன்னும் சிறிது நேரத்திற்குள் வருவதாக சொல் என்று வந்த வீரனுக்கு பதில் சொல்லி அனுப்பிவிட்டு ஸ்நானபானங்களை முடித்து கொண்டு புது உடை அணிந்து கோட்டை வாசலுக்கு எதிரில் இருந்த மாடிப்படிகளில் ஏறிச் சென்றான் மாடி அறைக்குள் நுழையும் முன்பு கண்கள் முன்பு தெரிந்த காட்சியைக் கண்டு சட்டென்று உள்ளே நுழையாமல் வாயிற்படியிலேயே சிறிது தாமதித்தான் அவனுக்கு நேர் எதிரில் பின்பக்கமாக பலமாக இறுக்கி கட்டப்பட்ட கைகளுடன் மார்க்கியன் வேல் தாங்கிய இரு வீரர்களுக்கு இடையே நின்று கொண்டிருந்தான் பக்கவாட்டில் இரண்டு ஆசனங்களில் கார்குழலியும் விக்ரம அமர்ந்திருந்தார்கள் கார்குழலிக்கு ஒரு புறத்தில் சற்று தள்ளி நின்று அடிகளார் உள்ள நிலையை அரை புன்முருகளுடன் கவனித்துக் கொண்டிருந்தார் மார்க்கியனை பற்றிய விசாரணை துவங்கிவிட்டது என்பதை அறிந்த சேனாதிபதி தான் உள்ளே போவதா அல்லவா என்று தயங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் வாருங்கள் உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறோம் என்று கிள்ளையினும் இனிய குரலில் கார்குழலி அழைத்ததும் மந்திர உச்சாடனத்துக்கு கட்டுப்பட்டு செல்லும் சிம்மம் போல மெல்ல நடந்து அவளுடைய ஆசனத்தின் வலதுபுறத்தில் போய் நின்று கொண்டான் ஒரு புறம் அபராஜிதனும் மற்றொரு புறம் அடிகளாரும் நிற்கவே ஏதோ பெரிய படைபலத்தை பெற்றுவிட்ட தைரியத்தோடு கார்குழலி தனது விசாரணையை தொடங்கினாள் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்